லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. அண்மை செய்தியை பார்க்கிறோம். இந்த வருடத்தின் பொங்கல் திருநாளையொட்டி தமிழக காவல்துறை மற்றும் சீருடை அலுவலர்கள் பணியாளர்களுக்கு பொங்கல் பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம், 59 பேருக்கு தமிழக முதலமைச்சரின் சிறப்பு பணி பொங்கல் பதக்கங்கள் வழங்கப்படவிருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தினத்தன்று தமிழக முதலமைச்சரின் இந்த முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் 3000 பேருக்கு தமிழக முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் வழங்கப்படும். தீயணைப்பு உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த 59 பேருக்கு தமிழக முதலமைச்சரின் சிறப்பு பணி பதக்கம் வழங்கப்படும் என்று ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், மொத்தமாக 3184 பேருக்கு காவல்துறை மற்றும் சீருடை அலுவலர்கள் பணியாளர்களுக்கு பொங்கல் பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. காவல்துறையில் காவலர், காவலர் நிலை 1, தலைமை காவலர் மற்றும் சிறப்பு சார்பு ஆய்வாளர் நிலைகளில் 3000 பணியாளர்களுக்கு தமிழக முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் வழங்க ஆணையிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, விவரம் என்ன? தமிழ்நாட்டில் காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி துறைகளில் சிறப்பாக பணியாற்றக்கூடிய பணியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் திருநாள் அன்று தமிழக முதலமைச்சரின் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. 2024 பொங்கல் திருநாளையொட்டி 3184 தமிழக காவல்துறை மற்றும் சீருடை அலுவலர்கள் பணியாளர்களுக்கு பொங்கல் பதக்கங்களை தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குவதற்கான அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு காவல்துறையில் ஆண் பெண் காவலர், காவலர் நிலை 1, தலைமை காவலர் மற்றும் சிறப்பு சார்பு ஆய்வாளர் நிலைகளில் 3000 பணியாளர்களுக்கு தமிழக முதலமைச்சர் சார்பில் வழங்கக்கூடிய இந்த பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தீயணைப்பு துறையை பொறுத்தமட்டில் 119 அலுவலர்களுக்கும், அதே போன்று சீர்திருத்த பணித்துறையில் முதல்நிலை வார்டன் மற்றும் இரண்டாம் நிலை வார்டன் 59 பேர்களுக்கும் தமிழக முதலமைச்சரின் இந்த சிறப்பு பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேற்படி பதக்கங்கள் பெறுபவர்களுக்கு நிலை வேறுபாடின்றி மாதாந்திர அந்த பதக்கப்படி என்று சொல்வார்கள், அது 400 ரூபாய் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வழங்கப்படும் என அதிகாரி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று காவல் வானொலி பிரிவு, மோப்பனாய் படைப்பிரிவு மற்றும் காவல் புகைப்பட கலைஞர்களுக்கான அந்த பிரிவுகளின் கீழும் தலா ஒவ்வொரு பிரிவிலும் 2 நபர்கள் என ஒட்டுமொத்தமாக 6 அதிகாரிகளுக்கு தமிழக முதலமைச்சரின் காவல் தொழில்நுட்ப சிறப்பு பணி பதக்கங்கள் என்பது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பதக்கங்கள் அனைத்தும் பின் வரக்கூடிய நாட்களில் இதற்காக சிறப்பு விழா ஏற்பாடு செய்யப்பட்டு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கையால் பதக்கங்கள் மற்றும் பதக்க சுருள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் துறை சார்பில் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி ஆணையில் வெளியிட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவதி விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.